Hey, Param. Hi, Param. Hey, Param. Are you not Param? Thiruchitrambalam, yen per. Serious, Aditya. Actually, unku bulbu. Thiruchitrambalam blockbuster thirupadathai ippodhu Sunnextil mattum kandu magizhungal. 4K tharathil Dolby Atmos oliyil kaana indre Sunnext app-ai download seiyungal. இது எங்க போய் முடியும்னு தெரியல, ஆனா தப்ப போகணும் தெரியுது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கப்பா, இப்படியே இருக்காதீங்க. உங்களுக்கு தூக்க மாத்திரை தரட்டா? உனக்கு ஞாபகம் இருக்க சங்கவி, அரவிந்த் பவித்ராவை கல்யாணம் பண்ணா அது உன் வாழ்க்கைய பாதிக்கும்னு அப்ப நான் சொன்னேன். இப்போ அது நடந்துட்டு இருக்கு. நானே இதை எதிர்பார்க்கலப்பா. ஆதி இவ்வளவு முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. தப்பு சங்கவி, நீ நினைக்கிறது தப்பு. ஆதி முட்டாள் இல்ல, பவித்ரா நம்ம எல்லாரையும் விட அறிவாளி, நம்மளை விட பெரிய புத்திசாலி. பவித்ரா சொல்றா, ஆதி செய்யறா. அவன் டெல்லிக்கு போகணுமா கிராமத்துக்கு போகணுமான்னு ஆதி முடிவு பண்ணல, அது பவித்ராவோட முடிவு. பவித்ரா நினைக்கிறத ஆதி நடத்துறா. பவித்ரா எதுக்காகங்க இப்படி எல்லாம் பண்ணணும்? உனக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது, உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. இது வேற மாதிரி ஒரு பிளே. பாதிப்பு வரும்போது தான் உனக்கே புரியும். அப்படி என்னென்ன நீங்க சொன்னீங்கன்னா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, சங்கவிய ஆதி கல்யாணம் பண்ண வேண்டான்னு சொல்லி ஆதி கிட்ட பவித்ரா சொன்னா ஆதி அதைத்தான் செய்வான். சங்கவிய எனக்கு பிடிக்கலன்னு கவலைப்படாம ஆதி சொல்லுவான். என்னப்பா சொல்றீங்க, ஆதி அப்படி கூட பண்ணுவானா? எப்படி வேணாலும் பண்ணுவாமா. அவ என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. பவித்ரா என்ன சொன்னாலும் அவன் பண்ணுவான். தப்பா இருக்கான். அப்படி ஏதாவது பவித்ரா பேச்ச கேட்டு அவன் நடந்தா நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது நான் சாதாரணமா விட போறது இல்ல. ஆதி வரட்டும், நானா பவித்ரவான்னு ஆதியை டிசைட் பண்ணட்டும். டிசைட் பண்ண வைக்கிறேன்பா. நீங்க கொஞ்சம் தேவைக்கு மேல பயப்படுறீங்களோன்னு எனக்கு. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலும் இந்த ஆதி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த பவித்ரா நாமத்தைய சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கா. சரிங்க பவி, தாத்தா பாட்டி கூட இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். அது கூட முடியாம போயிடுச்சு. பவித்ரா, எதை பத்தியுமே நீ யோசிக்காத, மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோ, நிம்மதியா இருக்க முயற்சி பண்ணு. நிம்மதியா? அது என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சாதி. தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்லாம போயிடுச்சு. ஏய் பவி, நான் இருக்கேன். பவி, நீ ஏன் இப்படிலாம் ஃபீல் பண்ற? வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும்னா கொஞ்சமாவது நிம்மதி இருக்கணும். அனாதையா அந்தரத்துல இருக்கிற மாதிரி இருக்காதி. பவித்ரா ப்ளீஸ், நீ எதுக்கு அப்படி யோசிக்கணும்? அந்த குழந்தை யாரு? அந்த குழந்தைக்கு தாத்தா வீடு இருக்குல்ல, அங்கதான் நாம போறோம். நீ அங்க நிம்மதியா இருக்கலாம். இல்ல ஆதி, நான் அங்க இருந்தா மத்தவங்களுக்கு நிம்மதி இருக்காது. உன்னால புரிஞ்சுக்க முடியாது ஆதி. என்னால மத்தவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? அதுக்காக நீ நம்ம வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா? நீ என்ன பார்க்க வந்தது அங்க யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கும் தெரியாது. நான் போன் பண்ணும்போது நீ எங்க இருந்த ஆதி? நான் வெளியில இருந்தேன். இங்க பாரு பவித்ரா, என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பயந்தெல்லாம் ஓட முடியாது. நீ நம்ம வீட்டுல தான் தங்கணும். உனக்கு நான் இருக்க. பவித்ரா, நீ போய் கார்ல உட்காரு. சீதாமாக்கு ஒரு கால் பண்ணி உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லணும். நீ போய் கார்ல உட்காரு. வச்சிரு.
ஆதி சீதாமா என்னடா டெல்லிக்கு போயிட்டியா போய் சேர்ந்துட்டல ஆதி அங்க ரொம்ப குளிரா இருக்கான் ஸ்வெட்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டல சீதாமா நான் இன்னும் டெல்லிக்கு போகல என்ன இன்னும் டெல்லிக்கு போகலையா ஏண்டா ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சா இல்ல சீதாமா நான் டெல்லிக்கு போகல கேன்சல் பண்ணிட்டேன் நான் டெல்லி போகல சீதாமா நீ மாறிட்ட பொறுப்போட இருக்கன்னு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரேடா நீதா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இருக்கிற அரவிந்த் பத்தின கவலைய மாத்தணும்டா அவர் இத கேட்டா ரொம்ப அப்செட் ஆயிடுவாருடா ஏண்டா இப்படி பண்ண சீதாமா நான் போக வேண்டான்னு நினைச்சலாம் நான் டெல்லி போகாம இல்ல சீதாமா நான் ஏர்போர்ட் போகும்போது பவித்ரா எனக்கு கால் பண்ணா பவித்ரா ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருந்தா நான் போகலன்னா சீதாமா எனக்கு வேற வழி தெரியல சீதாமா நான் டெல்லிக்கு போனா நான் நல்லா இருப்பேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா பவித்ராவோட வாழ்க்கை எனக்கு என் வாழ்க்கையை விட பவித்ரா வாழ்க்கை முக்கியமா பட்டுச்சு டெல்லி ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு பவித்ராவை அழைச்சிட்டு வந்துட்டேன் தப்பு இல்லடா ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் போய் பவித்ராவை கூட்டிட்டு வந்திருப்பேனே நீ டெல்லிக்கும் போயிருக்கலாம் ரெண்டுமே சரியா நடந்திருக்குமேடா இப்ப ராஜசேகர் அண்ணன் என்ன சொல்லுவாருன்னே தெரியலையே கண்டிப்பா அப்பா அப்செட் ஆவாரு சீதாமா நீங்க போயிருந்தா கூட உங்க கூட அனுப்பி இருக்க மாட்டாங்க அங்க பவித்ராவோட மாமா ரொம்ப ஆரகண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பவித்ராவை கிட்னாப் பண்ற லெவலுக்கு அவர் போயிட்டாரு எனக்கு வேற வழி தெரியல சீதாமா நான் தப்பு பண்ணதான் நினைக்கல அதனால யாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல ஆனா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன் சீதாமா என்ன உங்களுக்கு தான் நல்லா புரியும் என் மனசும் உங்களுக்கு மட்டும்தான் புரியும் என்ன மன்னிச்சிருங்க சீதாமா எனக்கு புரியுது ஆதி பரவாயில்ல எது நடந்தாலும் பாத்துக்கலாம் நீ பவித்ராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா